ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தாப்பாலெல்லாம் விரும்பி சாப்பிட்ற எக் கீமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எக் கீமா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. அதே சமயத்தில் வந்து நம்ம வீட்டிலையே ரொம்ப டேஸ்ட்டாக தாபாவில் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே தான் இருக்கும். எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது இதில். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பொரியட்டும் எண்ணெயிலேயே. இது கூடவே பார்த்திங்கன்னா நல்ல பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கிக்கோங்க. இது நல்ல ஒரு பெரிய வெங்காயம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயாச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இந்த எக் கீமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிங்கன்னா இன்னும் கூட நல்லா கலராக கிடைக்கும். அந்த கீமாவே அப்படியே நல்ல ரெட் கலரில் கிடைக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதில் ஒன்று நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போது இந்த தக்காளியும் இதோடு சேர்ந்து நல்லா வேகட்டும். இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த தக்காளியை. இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து தண்ணி நிறைய சேர்த்துட்டோம்னா நமக்கு வந்து கிரேவி மாதிரி ஆகிடும். அதனால் வந்து தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி எதுக்குன்னா நமக்கு அந்த மிளகாய் தூளோடைய பச்சை வாசனைலாம் போகணுன்றதுக்காக தான். இதை ஒரு 5-10 நிமிஷம் போல் ரொம்ப சிம்மிலேயே வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்சுருக்க முட்டையை வந்து திருவிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய இதுவில் தான் திருவணும். நம்ம கேரட்லாம் திருவுறதுல திருவக்கூடாது, ஏன்னா அது அப்படியே குழஞ்சி போயிடும். நம்ம இந்த பெரிய பல்லில் திருவினோம்னா நமக்கு வந்து அந்த எக் வந்து நல்லா அங்கங்கே இருக்கிறது தெரியும். அதனால் அதில் திருவிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 வேக வச்ச முட்டை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் திருவுறதுக்கு பதில் நல்லா குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம்தான். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் திருவி சேர்த்துட்டு நம்ம அப்புறம் லைட்டாக தான் கிளறி விடணும். அதாவது வந்து ரொம்ப கிளறிட்டோம்னா வந்து ரொம்ப ஸ்பீடாக கிளறினோம்னா வந்து அந்த எல்லோ கலர்லாம் வந்து அப்படியே குழஞ்சி போயிடும். அதனால் வந்து லைட்டாக தான் நம்ம அப்படியே கிளறி விடணும். நம்ம தாபாலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கன் 65ல் பொரிக்கிற எண்ணெயில் வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம காஷ்மீரி மிளகாய் தூளை அந்த கொதிக்கிற எண்ணெயில் போட்டுட்டு இது மேலே அப்படியே கார்னிஷ்க்காக ஊற்றி விட்டுருவாங்க. அது நமக்கு வந்து ரெட் கலரில் கிடைக்கும். அப்படியே நம்ம வீட்டில் செய்யும்போது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த எக் கீமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி நானோடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நம்மளுடைய எக் கீமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.